வெளியே போய் நேசிக்கிறது நீ காமிச்சிட்டு வீட்டுக்கு நேசி காட்டினா நீ வேஷம் போடுகிற அர்த்தம். யூ ஆர் பிரிட்டெண்டிங். சகோதரர் ஒன்றாக இணைந்து வாழ்றது, பிரதர்ஸ் லிவிங் டுகெதர், அது எவ்வளோ நன்மை, எவ்வளோ இன்பமானது. ஒரே வயிற்றில் பிறந்த இந்த உறவே இவங்க ஒன்றாக இருந்தால் எவ்வளோ இன்பம், எவ்வளோ நன்மை என்று சொல்லி இங்கே எழுதப்பட்டிருக்குது. பிறகு வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே வல்லமை இருக்குதா, அபிஷேகம் இருக்குதா, தேவனுடைய தயவு அங்கே இருக்குது. இன்றைக்கி எல்லா சிப்ளிங்ஸ்க்கு இருக்க பிரச்சனைனா ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமாக இருப்பாங்க. எல்லா கூட போய் பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை இருக்கும், ஓ நானா நீயா அப்படின்ட்டு ஒரு பிரச்சனை இருக்கும். இது புதுசு இல்லை, பைபிள்லேயே எழுதப்பட்டிருக்க ஒரு காரியம். நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் உறவுலே, அதாவது காயின் ஆபேல் நீங்கள் பார்க்கலாம், அங்கேயே காயின் பண்ணால் தம்பிக்கனை கொண்டுட்டான், ஓ உனக்கு ஏன் அவ்வளோ ஃபேவர் இருக்குன்னு சொல்லி கொலை பண்ணிட்டான். இப்போ இது ஆரம்ப நாட்கள்லேருந்து இருக்குது, இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்குது. நீங்கள் பைபிளில் பார்த்து முதல் சமூகம் பார்த்தீங்கன்னா இதுதான் நடக்குது. காயினும் ஆபேல் பார்க்கலாம், தம்பியை கொலை செய்த அண்ணன் நீங்கள் அங்கே பார்க்கலாம். ரெண்டாவது இங்கே போய் ஏசாவ் யாக்கோப்புக்கு விரோதமாக நிற்கிறான், அவனை சாகடிக்காம நான் விட மாட்டேன்னு காத்துட்டுருக்கிறான். பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது யார், யோசேப்பு. அவன் கூட பிறந்தவன் தான் அவனை கொண்டு போய் எங்கே வைக்கிறாங்க, இஜிப்து தேசத்தில் போயிட்டு அழிமை வைக்கிறாங்க போயிட்டு. யார் இந்த காலத்தை செஞ்சா, கூட பிறந்தவன் தான். பிறகு நீங்கள் பார்த்தா மோசியோட காலத்தை நீங்கள் பார்க்கலாம், மிரியாம் ஆருன் மோசிக்கு விரோதமாக திரும்புகிறாங்க, ஓ நீ மாதம் தீர்த்து வச்சு எங்கள்கிட்ட கண்டு பேச மாட்டோம் அப்படின்னு கேட்குறானுங்க. இது எங்கே என்ன பண்ணு பார்க்கலாம். எல்லா இடங்களையும் பார்த்தீங்கன்னா இந்த கூட பிறந்தவங்க தான் எதிராக எழும்புறது. தாவீதோட சகோதரர்கள் கூட இவன் போய் அந்த யுத்தம் நிற்கும் பொழுது சாப்பாடு கொடுக்க போன இடத்துல கேள்வி கேட்கும் பொழுது அவன் கேட்குறானுங்க, உனக்கு இங்கே என்ன வேலை, நீ வீட்டுக்கு போ. இப்போ ஆடு மெயின் விரட்டுறானுங்க. யார், தாவீத. அவனுக்கு தான் குறைச்சி இடம் போகிறானுங்க, இவன் என்ன அவன் சின்ன பையன் நோண்டிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு விரட்டுறானுங்க. All the people, all the Bible characters, they have problem with their siblings. அப்போ எல்லா வீட்டிலையும் கூட பிறந்த ஒரு ஒரு பிரச்சனை நம்மளுக்கு இருக்கும். திஸ் இஸ் நேச்சுரலி, இது வந்து நேச்சர், இது பரம்பரை பரம்பரையாக காலங்காலமாக நடந்துட்டு இருக்கிற ஒரு போர், ஒரு யுத்தம். நீங்கள் வெளியே நல்லா சந்தோஷமாக பேசுவீங்க, கூட பிறந்தவங்கள்ட்ட எரிஞ்சு தான் பேசுவீங்க. நோட் பண்ணியிருக்கீங்களா? யூ கேன் மேக் ஃப்ரெண்ட்ஸ் வித் அதர்ஸ் அவுட் சைட், ஆனால் கூட பிறந்தவங்க கூட உங்களுக்கு பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்கும். சம் பீப்புள் ஸ்கூல் டைமில் அப்படி இருக்கும், ஆனால் வளர்ந்ததுக்கு அப்புறம் அது மாறிடும், அது மாறிடும். சிலருக்கு இந்தியா பாகிஸ்தான் போய் இன்னும் ஓடிட்டுருக்கும், ஏ நான் இறங்கி வர மாட்டேன், அவன் அப்போலேருந்து இப்படி தான், அவன் இப்படிலேருந்து அப்படி தான் சொல்லி இருப்போம். யாக்கோப் ஏசாவை கூட ஒன்றா சேர்ந்துட்டாங்க பைபிளில், அவங்க கூட கடைசி என்ன பண்ணிட்டாங்க, சமாதானம் பண்ணி சேர்ந்துட்டாங்க. ஆனால் நீங்கள் இன்ன வரைக்கும் சேராமல் தான் இருக்கிறீங்க. யோசப்பும் அவனோட மற்ற எல்லா பிரதர்ஸும் சேர்ந்துட்டாங்க, நம்மளும் சேராமல் தான் இருக்கிறோம். This is the problem with us today, Christians. We are called to be Christians. And the Bible says that சகோதரர்கள் உரிமித்து ஒன்றாக இருக்கிறது எவ்வளோ இன்பமான ஒரு காரியம், எவ்வளோ நன்மையான ஒரு காரியம். எவ்வளோ கான்ட்ராரி பார்த்தீங்களா, எவ்வளோ எதிராக இருக்குன்னு பார்த்தீங்களா. இதுதான் கிறிஸ்துவ குடும்பம். இன்னைக்கு வீட்லேயே நீங்கள் தோமன் ஜாரியாக இருக்கிறீங்க. பெண்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா, ஓ அது என்னுடைய ஹேர் பேன், என்னுடைய கிளிப், என்னோடய சட்டை, நீ தூக்கிட்ட அப்படின்னு சொல்லி பிரச்சனை போடுறோம். அக்கா தங்கச்சி முடிய பிடிச்ச சட்டை பற்றி பார்க்கல நீங்கள். இது நிறைய நடக்குது. சர்ச்சுக்கு வந்தால் ரொம்ப 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 அமைதியாக தான் இருப்பாங்க, ஆனால் வீட்டில் பார்த்தா முடிய போய் சண்டை போட்டுருக்குங்க. சொல்லிக் கொடுக்கவே தேவையில்லை, நீயா நானா அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுக்குவாங்க. ஹல்லேலூயா. திஸ் இஸ் த நேச்சர் ஆஃப் எவ்ரி சிப்ளிங்ஸ் டுடே. ஆனால் ஒரு கிறிஸ்தவ குடும்பம் இப்படி இருக்கவே கூடாது. நம்ம வீட்டில் இருக்கவங்கள சகோதரன் சகோதரின்னு கூப்பிடுறோம், கிறிஸ்தவர்களையும் கூப்பிடுறோம், பிரதர்ஸ் சிஸ்டர் தான் கூப்பிடுறோம். நீ வீட்டில் உண்மையான அன்பு காமிக்கல, வெளியே போய் எப்படி அன்பு காமிக்க முடியும்? நிச்சயமாக முடியாது. வீட்டில் உனக்கு அன்பு இல்லை, வெளியே அனுப்பி அன்பு காமிக்கிற, அது பிரயோஜனம் இல்லை. போதே நீ வீட்டில் இருக்கிற ஆட்களை நேசி கற்றுக்கொள்ளு, அப்போ நீ வெளியே நேசிக்கலாம். அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. பாருங்கள், ரெண்டு காரியம் இருக்குது நீங்கள் செய்யக்கூடாது. முதலாவது, உங்கள் கூட பிறந்தவங்க மேலே நீங்கள் பொறாமல் பிடிக்காதீங்க. டோன்ட் பி ஜெலஸ் ஆஃப் யோர் சிப்ளிங்ஸ். இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பத்துலேயும் உங்களுக்கு உங்கள் கூட பிறந்தவங்க மேலே ஒரு பொறாமை இருக்குது, அந்த பொறாமை இருக்கக்கூடாது. அதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய தடையாக மாறுது, அதான் பெரிய பலவீனம் உங்களுக்கு. தட் இஸ் யுவர் கிரேட்டஸ்ட் வீக்னஸ். ஹல்லேலூயா. அநேக கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற ஒரு முக்கியமான பலவீனம் இதுதான். இதுதான் உங்களோட ஆசீர்வாதங்களையும் உயர்வையும் தடுத்து நிப்பாட்டுது. யூ பிகம் ஜெலஸ் ஆஃப் யுவர் ஓன் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அண்ட் தட் இஸ் த ரீசன் யூ ஆர் நாட் ஏபிள் டு ரீச் த ஹைட்ஸ் தட் யூ வாண்ட் டு ரீச். நீங்கள் போய் சேரணும்னு நினைக்கிற இடத்துலையா போய் சேர முடியல, இதுதான் காரணம். ஹல்லேலூயா. உங்கள் தாய் தகப்பன் உங்களோட கூட ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்தா கூட அதை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. யூ ஆர் நாட் ஏபிள் டு அக்செப்ட் தட். நீங்கள் உடனே உங்கள் முகத்தை காமிக்கிறீங்க, உடனே
உங்கள் ஃபேஸை நீங்கள் காமிக்கிறீங்க. நீங்கள் ஆண்டுக்குள்ளே வந்தீங்கன்னா உங்கள் கூட பிறந்தவங்க உங்களோட நல்லது செஞ்சாங்கன்னா பெட்டர் ஆகினாங்கன்னா நீங்கள் சந்தோஷப்படணும். இப்படியப்பட்ட காரியத்தை தேவன் எதிர்பார்க்குறேன். வைத்தெறிய கூடாது, சந்தோஷப்படணும். அவங்க வீடு வாங்கினாலும் காடி வாங்கினாலும் அவங்க வாழ்க்கையில் உயர்வுக்குள்ளே வந்தாலும் திருமணம் பண்ணாலும் நீங்கள் சந்தோஷப்படணும். நீங்கள் சந்தோஷப்படும்போது தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. உன் கூட பிறந்தவனுக்கே நீ சந்தோஷப்படலன்னா நீ எப்படி வெளியாளுக்கு சந்தோஷப்படுவே? நீ எப்படி தேவன் கொடுத்த கட்டளைகளை நீ நிறைவேற்ற முடியும்? நிறைவேற்ற முடியாது. இஃப் யூ நாட் ரிஜாய்ஸிங் ஃபார் த க்ரோத் ஆஃப் யுவர் ஓன் பிளட், யூ வில் நெவர் ரிஜாய்ஸ் ஃபார் த அவுட் சைட். எவ்ரி திங் ஸ்டார்ட் ஃப்ரம் யர் ஃபேமிலி. நம்ம சொன்னது போல சபை எங்கே ஆரம்பிக்குது? குடும்பத்தில் ஆரம்பிக்குது. நீ உன் குடும்பத்தை நேசித்தா தான் நீ வெளியும் நேசிக்க முடியும். நீ வெளியே போய் நேசிக்கிறது நீ காமிச்சிட்டு வீட்டுக்கு நேசிக்காட்டினா நீ வேஷம் போடுகிற அர்த்தம். யூ ஆர் ப்ரிட்டெண்டிங். நீங்கள் கிறிஸ்துவ வாழ்க்கையில் வேஷம் போடுறீங்கிற அர்த்தம். போதை உங்கள் அன்பு நிரம்பி ஒன்று எங்கே அறியணும்? உங்கள் வீட்டில். ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அப்படி நீங்கள் செய்யும் பொழுது நீங்கள் மனதால் அவங்கள வாழ்த்தணும். உங்கள் உங்களோட கூட பிறந்தவங்க ஒரு காரியத்தை செய்ய போகிறாங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக மாறணும். நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், என்னால் முடிஞ்சது உனக்கு நான் செய்கிறேன், நான் சப்போர்ட் பண்ணுறேன் உங்களோட காரியத்தை, நான் உன் பிஸ்னஸ் சப்போர்ட் பண்ணுறேன், நான் உன் படிப்பு சப்போர்ட் பண்ணுறேன். அப்படிப்பட்ட ஒரு உள்ளம் தான் ஆண்டு எதிர்பார்க்கிறார். அன்னைக்கு யோசேப் அப்படி சொல்லும் பொழுது நிச்சயமாக நீ வருவே நான் நம்புறேன்னு சொல்லிட்டு நான் உன் சப்போர்ட் பண்ணேன்னு சொல்லி யாராவது ஒருத்தர் சொன்ன ஒருத்தர் சொல்லல. எல்லாம் என்ன பண்ணுறாங்க? வைத்தறிஞ்சாங்க, பொறாம தான் பட்டாங்க. ஆனால் கிறிஸ்துக்குள் இருந்தீங்கன்னா நீங்கள் இதை செய்வீங்க. கிறிஸ்துவின் பிள்ளையை தான் உண்மையாக நீங்கள் செய்வீங்க. நிச்சயமாக உங்களை இதை செய்ய முடியும். நீங்கள் வைத்தறிய மாட்டீங்க. ரெண்டாவது, டோன்ட் ஸ்பீக் பிஹைண்ட் ஆஃப் தேம் ஆர் ப்ளாட் அகெயின்ஸ்ட் தேம். உங்கள் கூட பிறந்தவங்களை உங்களுக்கு பிடிக்கலையா அவங்களுக்கு பின்னாடி பேசாதீங்க, அவங்களுக்கு விரோதமாக திட்டமிடாதீர்கள். பாருங்க, உங்களுக்கு உங்கள் கூட பிறந்த மாதிரி ஏதோ ஒரு மன வருத்தம் இருக்குது பிடிக்கலன்னா நீங்கள் என்ன பண்ண பின்னாடி போய் பேசுறீங்க? போயிட்டு ஒன்றே மற்ற சிப்ளிங்ஸை கேதர் பண்ணிடுவீங்க. கேதர் பண்ணிவிட்டு ஏ உனக்கு தெரியுமா அப்படி பண்ண தெரியுமா பண்ண தெரியுமா சொல்லி பேசிக்கிறீங்க. இல்லாட்டினா உங்கள் தாய் தகவல் பண்ண பிசை தச்சு பேசிக்கிட்டு போயிட்டு ஓ இப்படி பண்ணிட்டாங்க, தம்பி இப்படி பண்ணிட்டான், அண்ணன் இப்படி பண்ணிட்டான், தங்கச்சி இப்படி பண்ணிடுச்சு. வி டாக் பின்னாடி இருந்தால் அந்த ஒரு ஆளை தள்ளி விட்டு நம்ம பின்னாடி பேசுகிறோம். இது தவறான ஒரு காரியம். இது கூட ஏற்றுக்கலாம். ஒரு சிலர் போயிட்டு வெளியாள்கிட்ட போய் பேசுவாங்க. போயிட்டு கூட பிறந்தவங்களை பற்றி வெளியாள்கிட்ட போய் பேசுவாங்க. இது ரொம்ப ஒரு அருவறுப்பான ஒரு காரியம். ஏதோ நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. பைபிள் எழுதப்பட்டிருக்கு. சங்கீதம் 50:19-21 பாருங்கள். உன் கண்களுக்கு முன்பாக நான் உயர்த்தி இந்த பாட்டு வேணும் எழுதப்பட்டிருக்குது. அவள் செட் தம் இன் ஆர்டர். சி ஆண்டவர் சொல்கிற மாதிரி நானும் உங்களை பற்றி நினச்சிருந்தீங்க, ஆனால் நான் உன்னை கடிந்து கொண்டு நீ யாருக்கு விரோதமாக பேசினோ அவனை நான் உனக்கு முன்பாக நிலைநிறுத்துவேன். அங்கே ஆண்டு இங்கே கடிந்து கொள்கிறார். வென் யூ ஸ்பீக் அகெயின்ஸ்ட் யுவர் ஓன் சிப்ளிங்ஸ், காட் இஸ் அகெயின்ஸ்ட் யூ. கர்த்தர் உங்களுக்கு விரோதமாய் திரும்புகிறார். ஹல்லேலூயா. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் உங்கள் சொந்த குடும்பத்தில் இருக்கிற ஆட்களை குறித்து, உங்கள் கூட பிறந்த குறித்து நீங்கள் வெளியாள்கிட்ட போய் பேசக்கூடாது. உங்களுக்கு ஒரு காரியம் பிடிக்கலையா முகத்தில் போய் உட்கார வச்சு பேசி பாருங்க. பேசி தீர்க்கும்ல விட்டுருங்க, அதை ஆண்டு பார்த்துக்குவார். அதை விட்டு விட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஊரலா போய் சொல்கிறீங்க, ஊரலா போயிட்டு தேவையில்லாத காரியத்தை போய் பேசுகிறீங்க. இது தேவன் அறிவிருக்கிற ஒரு காரியம். ஆல்வேஸ் ரிமெம்பர் சம்திங், வெளியால் வந்து பேசினா கூட நீங்கள் விட்டு கொடுக்கக்கூடாது. அதுதான் உண்மையான அன்பு, கிறிஸ்துவின் அன்பு. பி எ குட் பிரதர், பி எ குட் சிஸ்டர் டு யுவர் சிப்ளிங்ஸ். பொறாமை பிடிக்காதீங்க, பின்னாடி பேசாதீங்க. இது ரெண்டு மட்டும் கட் பண்ணிவிட்டு விட்டு கொடுக்காத அன்பை காமிங்க. ஏசு உங்களை எங்கேயும் விட்டு கொடுக்கல. ஒரு மூத்த சகோதரனாக தான் வெளிப்படுறார். பைபிள் எழுதப்பட்டிருக்குது அவர் தகப்பன் மாத்திரம் இல்லை, நம்மளுக்கு மூத்த சகோதரன் எழுதப்பட்டிருக்குது. அங்கே பாருங்க, ஆண்டவர் ஒரு பிரதர் ரிலேஷன்ஷிப்ல நிற்கிறார். லைக் வைஸ் ஷோ த லவ் ஆஃப் அ குட் பிரதர்.